இந்து தமிழ் நாளிதழ், தேதி அக்டோபர் 11, 2019. பிரதமர் மோடி சீன அதிபர் ஜின்பிங் மாமல்லபுரத்தில் இன்று சந்திக்க உள்ளனர். இதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் உள்ள இராணுவ போர் விமான பயிற்சி நிறுவனத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்றார். அப்போது சிறப்பாக பணியாற்றிய இராணுவ விமானப்படை அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவரின் கலர்ஸ் பதக்கங்களை ராம்நாத் வழங்கினார். பொறியியல் கல்வி நிலையங்களில் குறைந்த வருகை பதிவு கொண்ட மாணவர்களை தேர்வெழுத அனுமதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கல்வி காலங்களில் தொழில் முனைவோராக விரும்புவோர், ஸ்டார்ட் அப் தொழிலுக்கு முயல்வோர், புதிய தொழிலுக்கான ஆய்வு செய்வோர் போன்ற மாணவர்கள் குறைந்த அளவு வருகை பதிவு வைத்திருந்தாலும் அவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்பட உள்ளனர். உத்தரப்பிரதேச எல்லையில் உள்ள ஹிண்டன் விமான நிலையத்திலிருந்து பயணிகள் விமான சேவை இன்று தொடங்க உள்ளது. கூட்டுறவு வங்கிகளை கண்காணிக்க புதிய விதிமுறைகளை உருவாக்குவதற்கென தனிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். லக்ஷ்மி விலாஸ் வங்கியுடன் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நிறுவனத்தை இணைக்கும் நடவடிக்கைக்கு ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளிக்கவில்லை. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம், அமைதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2018 நோபல் பரிசு போலந்து நாட்டின் நாவல் ஆசிரியர் ஓல்கா டோகார்ஸ்க்கும், 2019 நோபல் பரிசு ஆஸ்திரியா நாட்டின் பீட்டர் ஹான்கேவுக்கும் வழங்கப்படும். 1901 முதல் இலக்கியத்துக்கான நோபல் பரிசை 116 பேர் பெற்றுள்ளனர். இவர்களில் 15வது பெண் ஓல்கா டோகார்ஸ் ஆவார். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை காண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்.